ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து அந்த ஆட்டோ கேட் எப்படி இன்ஸ்டால் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம், ஸ்டூடெண்ட் வெர்ஷன். ஸோ இப்போ வந்து ஆட்டோ கேடோட 2D ட்ராயிங்ஸ் பற்றி நம்ம பார்க்கலாம். பெஸ்ட் இது வந்து ஆண்ட்ராய்டு. ஸோ நம்ம வந்து யூனிட்ஸ் ஃபஸ்ட் எப்பவுமே ஓப்பன் பண்ணோம்னா யூனிட்ஸ் செக் பண்ணணும், யூஎன் ஸ்பேஸ் பட்டன் கிளிக் பண்ண உடனே இந்த டேப் ஓப்பன் ஆகும். இந்த ப்ரிசிஷன்ன்றது இப்போ நம்ம மெஷர்மெண்ட் பண்ணும்போது இப்போ 46.00 அந்த மாதிரி இப்போ 3.8 இருக்கு பார்த்தீங்களா, இந்த 0.00 3.8 வரும். இன்கேஸ் இந்த ப்ரிசிஷன் வந்து 0 மட்டும் வச்சுருந்தீங்கன்னா 3 மட்டும் தான் வரும். ஸோ இது வந்து அடுத்த யூனிட்ஸ் வந்து மில்லி மீட்டர்ல நம்மளுக்கு என்ன வேணுமோ அதை வச்சுக்கணும் ஸ்பேஸ். இப்போ வந்து நம்ம லேயரை கிரியேட் பண்ணணும். இப்போ நம்ம வரைய போகிறதெல்லாம் இந்த ஒரு லேயர்லேயே நம்ம வச்சுக்கணும். ஸோ எல்ஏ ஸ்பேஸ் மேலே 4 ஐக்கான் இருக்கு, இந்த 4 ஐக்கானுமே ஒவ்வொன்று ஒவ்வொரு ரெப்ரஸன்டேஷன், ரெண்டாவது வந்து நியூ, அதை கிளிக் பண்ணி நியூ லேயர். இது வந்து நம்ம என்ன பேர் வைக்கலாம்னா ஆண்ட்ராய்ட் 2.1 வைக்கலாம். ஓ, அந்த க்ரீன் கலர் பட்டன் கிளிக் பண்ணால் அது வந்து கரண்ட் லேயராக மாறிடும். ஜஸ்ட் கரண்ட் லேயர்னா இப்போதைக்கு நம்ம அந்த லேயரை பற்றி நம்ம போக போக கொஞ்சமாக பார்ப்போம். க்ளோஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஆண்ட்ராய்ட் 2.0 பார்த்தீங்களா, இப்போ தான் கரண்ட் லேயர் நம்மளுக்கு. இப்போ வந்து நம்ம அந்த பாடி வரைவோம், ஆர்இசி ஸ்பேஸ் ரெக்டாங்கில் வரைய போகிறோம். ஜஸ்ட்டு பாயிண்ட் மூவ் பண்ணால் ஒரு பாயிண்ட் கிடைக்கும், கிளிக் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஜஸ்ட் கீழே மூவ் பண்ணிங்கன்னா அதோட டிஸ்டன்ஸ் கிடைக்கும். டி ஃபார் டிஸ்டன்ஸ், லென்த் இன்டூ பிரெத்தா. ஸோ லென்த்து வந்து 50 ஸ்பேஸ், பிரெத்து வந்து 46 ஸ்பேஸ் மட்டும் ரைட் ஆங்கிள், ரைட் கிளிக் பண்ணிட்டா முடிஞ்சு. ஸோ இப்போ வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்கும், டிஎல்ஐ, சாரி டிஎல்ஐ டைமென்ஷன் லீனியர் கொடுத்துட்டு இந்த ஸ்கொயர் ஷேப் வந்து எண்ட் பாயிண்ட் அர்த்தம். இந்த எண்ட் பாயிண்ட்டையும் அந்த எண்ட் பாயிண்ட்டை கிளிக் பண்ணால் நம்மளோட டிஸ்டன்ஸ் வந்து கிடச்சிடும். இப்போ ஸோ இன்னொரு ஈஸி வேணா டிஎல்ஐ டபுள் ஸ்பேஸ் கொடுத்தா சின்ன ஸ்கொயர் வருதா, லைனை மூவ் பண்ணி கிளிக் பண்ணாலே அதோட டிஸ்டன்ஸ் கிடச்சிடுது. ஸோ செலக்ட் பண்ணிட்டு இ ஃபார் எரேஸ், எரேஸ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அந்த ரெக்டாங்கில் வந்து ஒரே ஆப்ஜெக்டாக இருக்குது. இப்போ இந்த ரெக்டாங்கில் வச்சு தான் நம்ம நிறையா இது பண்ணணும். ஸோ வந்து இதை கிளிக் பண்ணிவிட்டு எக்ஸ்ப்ளோர்ட், எக்ஸ்ப்ளோர்னா உங்கள் மீனிங் போயிட்டு நினைக்கிறேன், அது 4 ஆப்ஜெக்டாக மாற்றியாச்சு. இப்போ ஸோ கீழேருந்து மேலே கேப் இருக்குது, அந்த ஹெட்டுக்கு வந்து 3.8 டிஸ்டன்ஸ் தரும். ஸோ ஓ ஸ்பேஸ் ஜஸ்ட் ஒரு இடத்துல ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள், மேலே மூவ் பண்ணுங்கள், 3.8 ஸ்பேஸ் வந்துருச்சா. எந்த ஆப்ஜெக்ட் மூவ் பண்ணுமோ அந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு மேலனா மேலே, கீழேனா கீழே, மேலே தான் தேவை. ஸோ மேலே மூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ரைட் கிளிக் முடிஞ்சு, 3.8 தான் ஆப்ஜெக்ட் கொடுத்துட்டாலே எவ்வளோ டிஸ்டன்ஸ் தருமோ அதுக்கு மேலே போகாது. ஸோ நம்மளுக்கு வந்து இப்போ ஒரு ரேடியஸ் செமி சர்க்கிள் வேணும். ஸோ சி ஸ்பேஸ் மிட் பாயிண்ட், இந்த ரெக்டாங்கிள் சாரி இந்த ட்ரையாங்கிள் ஷேப் தான் மிட் பாயிண்ட், கிளிக் பண்ணிவிட்டு அவுட் டோர் டைரெக்ஷனில் மூவ் மவுஸை மூவ் பண்ணுங்கள். மூவ் பண்ணால் ஜஸ்ட் 25 ஸ்பேஸ். ஸோ இப்போ தேவையில்லாதான் ட்ரிம் பண்ணி எடுத்துலாம், டிஆர் டபுள் ஸ்பேஸ் இந்த பாயிண்ட்டையும் இந்த பாயிண்ட் மூவ் பண்ணிட்டு எஸ்கேப் பட்டனை கிளிக் பண்ணிட்டு தேவையில்லாத கிளிக் பண்ணி இ எரேஸ் பண்ணிடுங்க. ஓகே, இப்போ வந்து ஹெட்டும் பாடியும் நம்மளுக்கு ஓரளவுக்கு கிடச்சிருச்சு. இப்போ ஸோ இப்போ மவுஸ் வந்து ஸ்க்ரோல் பட்டனை வந்து மூவ் பண்ணால் ஜூம் இன் ஜூம் அவுட் ஆகும். இப்போ நம்ம யூசிஎஸ்னா நான் பார்ப்போம். யூசிஎஸ்னா எக்ஸ்ஒய் மீட்டிங் பாயிண்ட் தான் யூசிஎஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இது 0.0. இப்போ வந்து நம்ம யூசிஎஸ் டைப் பண்ணி ஸ்பேஸ் கொடுத்துட்டு சென்டரில் போய் மூவ் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அங்கே, செகண்ட் பாயிண்ட் வந்து இந்த கார்னர், ஏன்னா எக்ஸ்ஒய் இந்த டைரக்ஷன் தான் இருக்கும். எக்ஸ்ஒய் செட் பண்ணியாச்சு, இப்போ ஜெட்டை செட் பண்ணணும். இப்போ ஜெட்டை வந்து ஜஸ்ட் மூவ் பண்ணி ஒரு 45 டிகிரி கிளிக் பண்ணோம்னா, மூவ் பண்ணோம்னா கிளிக் பண்ணோம்னா கிடைக்கும். இப்போ ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணுறோம் பாருங்க, ஹோம் ஸ்க்ரீன் கிளிக் பண்ணால் எக்ஸ் ஒய் இசட். ஸோ இந்த எக்ஸ் ஒய் அந்த டைரக்ஷன் பண்ணி 50 தான் நம்ம வரைய முடியும். கிராஃபில் பார்த்துருப்போம், 0.0.0 அதான் இது. ஓகே, டாப் வியூ. இப்போ வந்து நம்ம கண்ணு வரைய போகிறோம். ஸோ கண்ணு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த எக்ஸில் வந்து 22 பாதி 11. ஸோ எக்ஸ் வந்து -11, ஒய் வந்து 14. ஜி சி ஸ்பேஸ் -11 டேப் செகண்டுக்கு போகும், 14 ஸ்பேஸ் கொடுத்தா அந்த கண்ணு வரும். அது வந்து பார்த்தீங்கன்னா 2.5 ரேடியஸ். ஓகே, இப்போ சேம் மிரர் எம்ஐ ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் எதை மிரர் பண்ணுமோ அதை கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் சென்டர் பாயிண்ட் கிளிக் பண்ணிவிட்டு டைரெக்டாக எந்த பக்கம் போகணுமோ அது பெர்பெண்டிகுலர் மேலே தூக்கிட்டு கொடுத்துட்டோம்னா மிரர் ஆயிடுச்சு, நமக்கு வந்து ஐ வந்து செட் ஆயிடுச்சு. ஓகே, இப்போ வந்து நம்ம ஆண்டனா வரையலாம்.
ஸோ ஆண்டனா பார்த்தீங்கன்னா லென்த் வந்து 13, டிகிரி வந்து 30. ஸோ இந்த டைமர் பக்கத்தில் ஒரு ஹேட் ஆஃப் ஹெட் இருக்கும், நேரம் கிளிக் பண்ணிவிட்டு என்ன டிகிரி வேணுமோ நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். 30, 60 உங்களுக்கு இதான் தேவை. செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வரதுக்கு முன்னாடி நம்ம ஆஃப்செட் எடுத்தால் ஈஸியாக இருக்கும். ஸோ இதோட இது வந்து 13. ஸோ ஓ ஆஃப்செட், ஓ ஸ்பேஸ், ஜஸ்ட் ஒரு பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள், மேலே மூவ் பண்ணுங்கள், 13 ஸ்பேஸ். ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிவிட்டு எந்த பக்கம் டேரக்ஷன், இன்வேர்டு அவுட்வேர்டு, அவுட்வேர்டு தான் நம்மளுக்கு தேவை. ஸோ அவுட்வேர்ட் ரைட் கிளிக், இப்போ எல் டைப் பண்ணி ஸ்பேஸ் சேம் அந்த போங்க 30, 60, 90 ஓகே அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பாயிண்ட்டு சென்டர் பாயிண்ட்டு. ஸோ டூ வேர்ட்ஸ் நம்ம அந்த நீங்கள் லைனை மூவ் பண்ணும்போது கிட்ட 30, 60 நம்ம என்ன டே வருதோ அந்த க்ரீன் கலர் பாயிண்ட் நம்மளுக்கு தெரியும். ஸோ இதான் வந்து இங்கேருந்து நம்ம கிளாக் வைஸ் டைரக்ஷன் போனால் இதான் வந்து 30 அந்த பாயிண்ட் கிளிக் பண்ணால் முடிஞ்சு. எஸ்கேப் பட்டன் இது போயிடும், எஸ்கேப். ஸோ இப்போ நமக்கு அந்த மிரர் எம்ஐ சென்டர் பாயிண்ட் சேம் மிரர் பண்ணியாச்சு, சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு எஸ்கே ஸ்பேஸ் நம்மளுக்கு தேவையில் கிளிக் பண்ணிட்டு இ ஃபார் எரேஸ் எரேஸ் பண்ணிடலாம். ட்ரிம் டிஆர் டபுள் ஸ்பேஸ் ப்ளஸ் வந்து மூவ் பண்ணோம்னா இதோட பாயிண்ட் வந்து டிலிட் ஆயிடும். ஓகே இப்போ வந்து இந்த ஆண்டனாவோட டயா பார்த்தீங்கன்னா 1.5. ஸோ 1.5 பார்த்து 0.75 சாரி ஆஃப்செட் 0.75 ப்ளஸ் இந்த பக்கமும் அந்த பக்கமும் மூவ் பண்ணணும். ஜஸ்ட் ஒரு சைடு முடிச்சுட்டு நம்ம அப்படியே நம்ம மிரர் பண்ணிக்கலாம். ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா ஜூம் இன் ஆகும். பார்த்தீங்கன்னா சென்டர் பாயிண்ட் மட்டும்தான் அந்த இதோட அட்டாச் ஆயிருக்கும், இந்த ஆப்செட் எடுத்து வந்து அட்டாச் ஆயிருக்காது, ஏன்னா சர்க்கிளில். ஸோ எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் இஎக்ஸ் டபுள் ஸ்பேஸ், சரி இஎக்ஸ் டபுள் ஸ்பேஸ். இப்போ வந்து ஒரு லைன் ஒரு எக்ஸாம்பிள் காட்டும், ஒரு லைன் வரைஞ்சிட்டு இதை இதேன்னு டச் பண்ணணும்னா இஎக்ஸ் டபுள் ஸ்பேஸ் கிளிக் பண்ணிட்டு எந்த இது வந்து எதோட ஜாயின் பண்ணும், இப்போ இதை வந்து இதுனா அதை கிளிக் பண்ணால் ஜாயின் ஆகும். ஸோ கிளிக் பண்ணிட்டு எஸ்கேப் வந்து டிஆர் டபுள் ஸ்பேஸ் தேவையில்லாத ட்ரிம் பண்ணிடலாம். சென்ட்ரல் லைன் தேவை கிளிக் பண்ணிட்டு இ அரேஸ் நான் டெலிட் பட்டன் கிளிக் பண்ணலாம். ஸோ அந்த மேலே வந்து கவர் பண்ணலாம், எல் கிளிக் பண்ணிட்டு இந்த பாக்ஸை கவர் பண்ணியாச்சு. இப்போது இதோட கர்வ் வருது பார்த்தீங்கன்னா ரேடியஸ் வந்து 0.6. இப்போ டிப்பிக்கல்னு கொடுத்தா இந்த ஒரு இடம் தான் கொடுப்பான். ஸோ இந்த மாதிரி இந்த கொஷின் இந்த இந்த ட்ராயிங் எங்கெங்கே வருதோ அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 0.6 நம்ம எடுத்துக்கணும். ஸோ ரேடியஸ் வந்து 0.6. ஃபில்லெட் இது பேர் ஃபில்லெட்னு சொன்னேன், ஃபில்லெட் அப்படின்னா எஃப் ஸ்பேஸ் ஆர் ஃபார் ரேடியஸ் 0.6 ஸ்பேஸ் ஃபஸ்ட் பாயிண்ட்டையும் செகண்ட் பாயிண்ட்டையும் கிளிக் பண்ணால் வந்துடும் சேம் ஸ்பேஸ் கிளியர் இது பண்ணிட்டு ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட். இப்போ நம்ம ஒரு கமெண்ட் கொடுத்துட்டு நம்ம இது கொடுத்தோம்னா இப்போ சேம் மிரர் எம்ஐ மிரர் சென்டர் பாயிண்ட்டு எம்ஐடி மிட் இந்த பாயிண்ட்டு சேம் அதே இது இப்போ சென்டர் பாயிண்ட் தேவை எடுத்துடலாம். இப்போ வந்து 20R டபுள் ஸ்பேஸ் அவ்வளோதான். ஸோ இப்போ வந்து இந்த ஹெட்டு பார்த்தீங்கன்னா பல ஆப்ஜெக்ட்ஸாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஒரே ஆப்ஜெக்டாக பண்ணணும், என்ன பண்ணணும்னா ஆர்இஜி ரீஜின் பண்ணணும். மொத்தமாக இருக்கிற எல்லா ஆப்ஜெக்டும் செலக்ட் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கிளிக் பண்ணிவிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்டரில் இருக்கிறது மட்டும் தான் பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட், இன்னர் வந்து ஒரே ஆப்ஜெக்ட் ஆகலை. ஸோ அதுக்கு என்ன சப்ராக்ட் பண்ணணும், அப்போ தான் ஒரே ஆப்ஜெக்டாக வரும். எஸ் யூபி சப்ராக்ட் கிளிக் பண்ணிட்டு இந்த ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் இந்த ஆப்ஜெக்ட் வந்து உள்ளே இருக்கிறத சப்ராக்ட் ஆகணும். ப்ளஸ் உள்ளே இருக்கிற என்னென்ன ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்தீங்கன்னா கால் பண்ணிங்கன்னா பார்த்தீங்கன்னா ஒரே ஆப்ஜெக்ட் ஆயிடுச்சா. இப்போ வந்து சேம் இப்போ யூசிஎஸை வந்து சென்டர் பாயிண்ட்டை வச்சு இதை காலை வரையணும். டைப் பண்ணும் யூசிஎஸ் ஸ்பேஸ் எம்ஐடி மிட் பாயிண்ட் கிளிக் பண்ணிடலாம். சேம் எக்ஸ் டைரக்ஷன் இது, ஜெட்டை வந்து அதை கிளிக் பண்ணால் ஜெட்டு. ஓகே இப்போ வந்து 25.5 இதில் பாதி வந்து 12.25 எக்ஸ் வந்து 12.25 டேபு, ஒய் வந்து -11 -11 எவ்வளோ தெரியுதா? ஸோ மேலேருந்து கீழே வருதா? ஸோ -11 -11 ஸ்பேஸ் இதோட ரேடியஸ் பார்த்தீங்கன்னா டயா வந்து 12.5. ஸோ டயானா டி
டி கொடுத்தீங்கன்னா டயமீட்டர் மூலம் ரேடியஸாக தான் இருக்கும். டி கொடுத்துட்டு 12.5 இந்த ஆப்ஜெக்டை கிளிக் பண்ணுங்கள். ஸோ டிடிஐ கொடுத்தா டயமீட்டரோட வேல்யூ கொடுத்துடும். ஸ்பேஸ் கொடுத்துட்டு இந்த சர்க்கிள் கிட்டே மூவ் பண்ணி கொடுத்தோம்னா டயமீட்டர் 12.5 டயமீட்டர் எஸ்கேப். ஸோ இப்போ நம்ம இந்த காலெல்லாம் வரையணும். ஸோ வந்து ஈஸி என்னென்னா சென்டர் மார்க், சிஇஎன்டிஆர் சென்டர் மார்க் கொடுத்தா வரும். சர்க்கிளை கிளிக் பண்ணால் சென்டர் பாயிண்ட் கிடச்சிடும். ஸோ எல் ஸ்பேஸ் இந்த காலை கிளிக் பண்ணிட்டு மேலே மூவ் பண்ணுங்க. மூவ் பண்ணும்போது எல் மாதிரி தெரிஞ்சால் தான் பெர்பெண்டிகுலர் லைன். ஸோ நான் போகும்போது நம்ம பார்ப்போம். ஜஸ்ட் அதை மேலே போய் கிளிக் பண்ணிவிட்டு எஸ்கேப்பு சேம் இயர் போயிடலாம். எம்ஐ ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் கிளிக் பண்ணுங்கள், சென்டர் பாயிண்ட்டை இந்த மூவ் பண்ணுங்கள், சென்டரில் வச்சு ஸ்பேஸ் ஓகே பெட்ரோல் பண்ண டிஆர் டபுள் ஸ்பேஸ் தேவையில்லாதான் ட்ரம் பண்ணிடலாம். இந்த சர்க்கிளில் மேலே இருக்க அந்த லைனை எஸ்கேப் கொடுத்துட்டு சென்ட்ரல் மார்க்கை ரெடி பண்ணலாம். சென்ட்ரல் மார்க் வந்து அது ஒரு ஆப்ஜெக்டே கிடையாது. ஸோ ஓகேவா, சரி ஓகே. இப்போ மீரர் எம்ஐ இங்கே கொடுக்க முடியாது. ஸோ ஏன்னா பாதி போயிடுச்சா. ஸோ மேலே இருந்து சென்ட்ரல் பாயிண்ட் மேலே சென்ட்ரலேருந்து கொடுப்போம். மேலே ட்ரையாங்கிள் வருதா மிட் பாயிண்ட்டு கிளிக் பண்ணிட்டு கீழே மூவ் பண்ணுங்கள், சென்டர் பாயிண்ட்டு ஸ்பேஸு எஸ்கேப் கொடுத்தாங்க டிஆர் ட்ரிம் ஓகே. இப்போ வந்து இந்த கார்னர் அந்த வந்து 2.5 டிகிரி அது சேம் ஃபிளட் எஃப் ஸ்பேஸ் ஆர் ஸ்பேஸ் 2.5 ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் டேப் சரி எஸ்கேப் சேம் ஃபஸ்ட் பாயிண்ட் செகண்ட் பாயிண்ட் இது ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம கை வரையலாம். ஸோ அந்த கை வந்து பார்த்தீங்கன்னா சேம் நம்ம யூசிஎஸ் வச்சு வரையணும். ஸோ இது வந்து சென்டர் வந்து 64.3 இல்லை பாதி பார்த்தீங்கன்னா 32.15 கரெக்டாக. ஸோ சென்ட்ரல் லைனை ரெஃபரன்ஸாக எடுத்து அதை அதை ஆஃப்செட் பண்ணணும். ஸோ எல்லு சென்ட்ரல் பாயிண்ட் இருந்துட்டு இது எஸ்கேப்பு ஆஃப்செட் ஓ ஃபஸ்ட் பாயிண்ட் கிளிக் பண்ணுங்கள் மூவ் பண்ணுங்கள் 32.15 ஸ்பேஸ் ஜஸ்ட் இந்த பக்கம் மூவ் பண்ணணும் ஓகே. இப்போ வந்து நம்ம கை வரையணும். இது ஏன் ரெடி பண்ணணும் உங்களுக்கு தேவையில்ல சென்ட்ரல் லைன் ரெஃபரன்ஸ் யூசிஎஸ்ஏ வச்சே எடுக்கலாமா. ஸோ வந்து யூசி எஸ் வச்சு எடுக்கலாம். நம்ம அந்த ஹெட்டை வச்சு எடுத்தோம் பார்த்தீங்கன்னா சென்டர் அந்த பாயிண்ட் வச்சுக்கலாம். யூசிஎஸ் ஸ்பேஸு ஃபஸ்ட் பாயிண்ட் எக்ஸ் எடுத்தாச்சு, ஜெட் ஆக்சிஸே நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ வந்து சர்க்கிள் சி ஸ்பேஸ் எக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் 32.15 டேபை கிளிக் பண்ணிவிட்டு ஒய் வந்து -6.6 ஸ்பேஸ் கொடுத்த டைரக்ஷன் வருது. சர்க்கிள் பார்த்தீங்கன்னா 3.6 ரேடியஸ் 3.6 ஸ்பேஸ் ஓகே. இப்போ இதை அப்படியே மிதர் பண்ணலாம். எம்ஐ ஸ்பேஸ் ஆப்ஜெக்ட் செலக்ட் பண்ணுங்கள், ஸ்பேஸு சென்ட்ரல் பாயிண்ட்டு பெர்பெண்டிகுலராக மூவ் பண்ணுங்கள், ஆப்ஜெக்ட் ஸ்பேஸ் ஓகே. இப்போ வந்து சேம் சென்டர் மார்க் இந்த லைனை கிளிக் பண்ணுங்கள், கிளிக் பண்ணிட்டு அவங்க கிடச்சிருச்சு. இப்போ எல்லு ஸ்பேஸு இந்த கார்னர் டு மேலே அந்த மூவ் பண்ணால் அந்த ஒரு இது ஹோம் சர்க்கிள் மாதிரி கிடைக்கும் அதான் சேம் அதே இதே சேம். ஸோ டிஆர் டபுள் ஸ்பேஸ் தேவையில்லாதான் ட்ரம் பண்ணிடலாம். இப்போ எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த சென்ட்ரல் மார்க்கையும் சென்ட்ரல் லைனையும் ரெஃபரன்ஸ் லைனையும் டெல் பண்ணிடலாம் நம்ம ஓகே. இப்போ இதை ஒரே ஆப்ஜெக்டாக பண்ணணும். அந்த கை ஒரே ஆப்ஜெக்ட் பண்ணிட்டு ஆர்இஜி இந்த மட்டும் செல் பண்ணுங்கள் ஸ்பேஸ் ஒன்றா ஆயிடுச்சா. ஸோ இதை வந்து அப்படியே மிரர் பண்ணலாம். எம்ஐ மிரர் பண்ணிட்டு ஸ்பேஸ் கொடுத்துட்டு எஸ்கேப். ஸோ இதே ஒரே ஆப்ஜெக்ட்ல ஆர்இஜி இப்படி பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இது கிரீன் கலர்னா இன்கேஸ் படுற எல்லாமே எடுத்துக்கிறோம். அதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்யலாம்னா எடுக்குதா எஸ்கேப் பண்ணிவிட்டு இந்த டைரக்ஷன் லெஃப்ட்லேருந்து ரைட் டைரக்ஷன் மூவ் பண்ணால் ப்ளூ கலரில் தெரியும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள் பாதியே. இப்போ இன்கேஸ் இது பட்டுச்சுன்னா ஃபுல்லாக பாரு எல்லாமே எடுக்கும் எடுத்துக்காது. டிஃப்ரென்ஸ் தெரியுதா ரெண்டுக்கும். ஜஸ்ட் கிளிக் பண்ணாலும் ஜஸ்ட் எந்தெந்த பாயிண்ட் கிடையாது ஓகே. ஸோ இதில் கிளிக் பண்ணிவிட்டு இதில் பாதி கிளிக் பண்ணிட்டு இதில் பாதி கீழே ஃபுல்லாக மூவ் பண்ணோம். அந்த எல் ப்ளூ கலருக்குள்ளே எந்த ஆப்ஜெக்ட் வருதோ அதை மட்டும் தான் ஃபுல்லாக எடுத்துக்கிறோம். மிச்ச ஆப்ஜெக்ட் லைட் அப்படின்னு எடுத்துக்காது. ஸோ அந்த கீழேருந்து எடுத்தீங்க க்ரீனில் எடுத்தீங்கன்னா சின்ன ஆப்ஜெக்ட் டச் ஆனாலும் அதை எடுத்துக்கிறோம். ஆனால் ப்ளூ எடுத்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் மட்டும்தான் எந்த ஃபுல்லாக பர்டிகுலர் ஆப்ஜெக்ட் ஃபுல்லாக கிடைக்குதோ அது மட்டும் தான் எடுத்துக்கிறோம். மிச்சம் இந்த லைட்டை கிடைக்கிறது எதுவுமே எடுத்துக்காது. இதை வந்து நம்ம இந்த கிரிட்டிக்கல் சிச்சுவேஷனை யூஸ் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். ஆண்ட்ராய்டு முடிஞ்சு. தேங்க்ஸ்.